சென்னை மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாடு போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வந்து அந்த நிகழ்ச்சியை துவங்கி வச்சுருக்கிறாரு. நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. பிரதமர் மோடி வர்றதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து அமைச்சர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் போய் அங்கே காத்திருக்கிறாங்க பிரதமருக்காக. பிரதமரும் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு போர்க்கொடியை தூக்குறாங்க. செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு மத்திய அரசு தான் வந்து அனுமதி கொடுத்தது. மத்திய அரசு அனுமதிக்கலை அப்படின்னா இந்த விளையாட்டு போட்டியை தமிழ்நாட்டில் நடத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிரதமர் மோடி படத்தையே வந்து முதலமைச்சர் வந்து ரெட்டிப்பு பண்ணிட்டார். அவர் வந்து பிரதமர் மோடி தான் வந்து உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சவர். அவரே வந்து ஃபோட்டோவை வந்து வைக்கவே இல்லை. இது வந்து பாஜக நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் குஷ்பு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் வந்து பிரதமர் மோடி கவனம் செலுத்தினாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பிரதமரை வந்து அவமானப்படுத்தணுங்கிற நோக்கில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் படத்தை வந்து எந்த ஒரு பேனர்லேயுமே வைக்கல, போஸ்டர்லேயுமே வைக்கவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் பாஜக நிர்வாகிகள் போய் அந்த பெரிய பெரிய பேனர்லாம் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியோட ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுனா தந்தை பெரியார் கழகம், திராவிட கழகம், அவங்க என்ன செய்கிறாங்க, போய் அது மேலே கருப்பு மையை அடிச்சு விட்றாங்க. போலீஸாக அது மாதிரி அடித்தவங்கள ஒரு மூணு பேர்த்த வந்து பிடிச்சிட்டாங்க. திமுககாரங்க பிரதமர் மோடி போஸ்டரை ஒட்டியிருக்க ஸ்டிக்கரை கூட பிரித்து விட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் நடந்திருக்கு. இப்போ தான் குஷ்பும் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க செய்தியாளர் சந்திப்பில் கொஞ்சம் ஆவேசமாக வந்து தெலுங்கானா சந்திரசேகர ராவ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. பிரதமர் மோடி எவ்வளோ நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாலும் பிரதமர் மோடியை வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி செஞ்சிகிட்ருக்காரு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி குஷ்பும் வந்து ட்வீட் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியோட படம் இல்லாமல் வந்து செஸ் ஒலிம்பியாட் ஃபோட்டோ வந்து நிறைய இடத்துல பேனர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகி ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்காங்க, 22ஆம் தேதி தான் பிரதமர் மோடி வந்து தமிழகத்துக்கு வரேன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாரு. அதனால் அதுக்கு முன்னாடி வச்ச எந்த பேனர்லேயுமே வந்து பிரதமர் மோடி படத்தை வைக்கவே இல்லை. அவர் வராரா வல்லையாங்கிற தெரியாதனால வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கவர்னர், ஆந்திரா கவர்னர் வந்து தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் மோடி படம் இல்லாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது, சங்கடமாக தான் இருக்குது. இது முதலமைச்சர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக பிரதமர் மோடியை தெரியும், மோடியை வந்து தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவர் படத்தை தான் முன்னிலைப்படுத்திருக்கணும், ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இப்படி செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, ஓபிஎஸ் புதுசாக ஆட்களை வந்து நியமனம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதன்படி பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் நியமனம் பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கூப்பா கிருஷ்ணனுக்கு கொடுத்துருந்தார். கூப்பா கிருஷ்ணன் இன்றைக்கி வெள்ளமண்டி நடராஜன், வெள்ளமண்டி நடராஜன்லாம் தலைமை கழக நிர்வாகிகள், அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காரு. இது மாதிரி எல்லா நிர்வாகிகளும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, திருச்சி முழுவதும் போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க, பயங்கரமாக போஸ்ட்டு, திருச்சி ஃபுல்லாக போஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் நிறைய இடங்களில் போய் பார்த்திங்கன்னா தலைவர்கள் சிலை எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அண்ணா சிலை, முத்திரையர் சிலை, அம்பேத்கர் சிலை, இந்த சிலைகள்லாம் மாலை போட்டுட்டு செய்தியாளர்கள் சந்தித்தார் கோபா கிருஷ்ணன். செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது, நாங்கள் தான் உண்மையான அதிமுக, நாங்கள் இன்னமே பொதுக்கூட்டம் போடுவோம், பொதுக்குழு கூட்டுவோம், இன்னுமே நிறைய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம், தொண்டர்கள் ஃபுல்லாக எங்கள் சைடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இதில் எடப்பாடிக்கு தான் வலுவான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நிறைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இப்போது இந்த சமயத்தில் வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்போ வந்து வற்புறுத்தல் பேர்லையோ துட்டுத்தரங்கிற பேர்லையோ போயிட்டாங்க, அதுதானே தவிர மற்றபடி வந்து பெருசாக ஒன்றும் அவங்க யாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த இதில் போய் செயல்படணும் செயல்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடப்பாடிக்கு தான் வந்து பிரதமர் மோடி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கே அப்படின்னு செய்தியாளர் கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க வந்து அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி திருச்சி மாவட்டத்தில் வந்து பயங்கரமாக வந்து போஸ்ட் அடித்து ஒரு கலக்கு கலக்கியிருக்காங்க எடப்பாடி தரப்புக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இன்றைக்கி ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் பிரதமர் மோடியை 7:30 மேலே சந்திப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து சூசகமாக ஜெயக்குமார் பேசும்போது சொன்னார்.
இது வந்து அதிமுக உட்கட்சி பிரச்சனை. இந்த பிரச்சனையில் வந்து மூன்றாவது நபர்கள் யாருமே தலையிடுறத நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம், விரும்பவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து பிரதமர் மோடியை வந்து மறைமுகமாக திட்டுற மாதிரியே இருந்தது. அதுதான் வந்து இப்போ பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு போன பிறகு அப்புறமா ஜெயக்குமாருக்கு காட்டமாக அண்ணாமலை பதில் தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் வந்து தலையிட மாட்டாங்க, ஆனால் ஒன்றிணைந்த அதிமுகவை இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பெரிதும் மெனக்கட்டுறாங்க, அதுதான் தெரியுது. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்க மாட்டேறாரு. இனிமேல் ஓபிஎஸ் கூட சேர்ந்து அரசியல் பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு எடுத்துட்டார். அவர் முடிவு எடுத்த பிறகு பிஜேபியும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து பாஜக மேலிடம் எப்பயுமே எடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நிலவரம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடிகிட்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லை. ஓபிஎஸ் வந்து நம்ம எது சொன்னாலும் செய்வார், கேட்டுக்குவார், பெருசாக வந்து போராட மாட்டார் அப்படிங்கிறது பிஜேபி மேலிடத்துக்கு தெரியுது. சட்டசபை தேர்தலில் பாஜக என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நம்பி போகிறவங்கள வந்து முதலமைச்சராகிறாங்க. அவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து முதலமைச்சராக்கி பார்த்துறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு அவங்க துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கட்சியை உடச்சிட்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரமே. அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பெட்டர் சாய்ஸாக வந்து பிஜேபியை தேர்வு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் வந்து முதலமைச்சராகணும் அப்படிங்கிறதுனால தெளிவாக காய் நோத்தி போயிட்டுருக்காரு ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி இரவு 7:30 மணிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.